ஐயோ ரெண்டு நாள் முன்னாடி தான் படித்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா எல்லாம் திரும்ப புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. போச்சு போச்சு, எக்ஸாம் வேறு பக்கத்தில் வந்துருச்சு, கண்டிப்பாக ஃபெயிலு தான். டேய் ஏன்டா அப்படி கத்துற? டேய் இப்போ தாண்டா படித்த மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்தா ஒன்றுமே ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்குடா. எக்ஸாமுக்கு வேறு இன்னும் 1 மந்த் தாண்டா இருக்குது, பயமாக இருக்குடா. உனக்கு மட்டும் இல்லடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பேருக்கு அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், பயப்படாதீங்க. பயந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு படித்தாலே அப்படி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, உங்களுக்கு சீக்கிரம் மறக்குது அப்படின்னா வந்து நீங்கள் மக்கடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சு படித்தா கண்டிப்பாக கொஞ்ச நேரமாக ஞாபகம் இருக்கும். புரியுது, கடைசி நேரத்தில் அவசரத்தில் வந்து எல்லாத்துக்கும் அர்த்தம் தேட பொறுமை இருக்காது. பட் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். ஸோ பயப்படாமல் புரிஞ்சு படிங்க. இல்லை ப்ரோ, எனக்கு புரிஞ்சு படித்தாலும் மறக்குது அப்படின்னா உங்களுக்குலாம் இன்னொரு ஐடியா தரேன். புக்ஸில் படிக்காமல் இப்போலாம் வீடியோஸ் இருக்குல்ல, வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா வீடியோஸில் ஆடியோ ப்ளஸ் விஷுவல் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் அது நல்லா ஈஸியாக புரியும், ரொம்ப நாள் ஞாபகமும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.